இதுல ரெண்டு பேர் இருக்கனால அதை விட கொஞ்சம் அது நல்லா பெட்டரா தான் இருக்கு. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. படம் கொஞ்சம் புரியுற மாதிரி இது கொஞ்சம் புரியல. திகிலாலாம் இல்லை, உடம்புல தான் என்னமோ பிரச்சனை வருது. அங்கங்கே புள்ளி புள்ளி ஆகுறது, கால் கையெல்லாம் அங்கே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு. தேவி டூ சூப்பராக இருக்கு. ஆ, ஆர்ஆர் மூவி தான் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு படம், நல்லா சைன் பாட்டு சூப்பராக இருக்கு. மொக்கனா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எனக்கு அதுதான் அந்த அளவுக்கு படம் வருது இல்லை. நாங்கள் ஒன்று எதிர்பார்த்து வந்தோம், ஏன்னா தேவி வந்து ஒரு ஹிட் ஃபிலிம், ஸோ அதே வந்து கண்டினியூட்டி ஆகும் இந்த படத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும்னு நினச்சோம், ஆனால் அந்தளவுக்கு படம் வருது. ஸோ ஆனால் சாம் பிஜிஎம் வந்து நல்லாயிருக்கு, அவ்வளோதான். மியூசிக்னு ஒன்றுமே இல்லை. சாமோட அடங்குமரம் லேட்டஸ்ட்டாக எடுத்து பாருங்கள், 20,000 எடுத்து பாருங்கள். தொடர்ந்து ஒரே மாதிரியான ஒரு ஒரு சாங் இருக்குது. ஹாரருக்கான எந்த எலிமெண்ட்ஸும் படத்தில் இல்லை. சும்மா எதுக்கு டோர் ஓப்பன் ஆகுது, எதுக்கு இது திரும்ப திரும்ப நம்ம இண்டஸ்ட்ரியில் அதை பண்ணணுமான்னு தெரியல. ஏன்னா மலையாள சினிமாலாம் பார்க்கணும் நம்ம. அங்கே பிருத்திவிராஜ் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு படம் கூட மலையாளத்தில் அந்த மாதிரியான ஒரு படங்கள்லாம் இருக்குது. ஹாரருக்கு தமிழ் சினிமா அடுத்த லெவலுக்கு போனோன்னா நல்ல படம் முயற்சி பண்ணணும். தயவு செஞ்சு ஏஎல் விஜய் வந்து அந்த பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல படம் பண்ணணும். ஏன்னா அவருடைய கடைசி படம் வாட்ச்மேன்னு வெட்டு ஒப்பிடும் போது வாட்ச்மேன் எவ்வளோ பெட்ரு அப்படி தான் நான் சொல்லுவேன். அடுத்தடுத்த படங்கள் உருப்படியாக பண்ண, ஏன்னா தொடர்ந்து 4-5 படங்களை கமிட் ஆகிட்டு எல்லா படத்தையும் ஒரே மாதிரி எடுத்து வைக்கிறதுல உருப்படியாக ஒரு படத்தை கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுக்கலாம், அதுதான் பெட்ரு. நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்க நாங்கள் ஒரு ஆள் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்க பார்ப்போம். ஆனால் இந்த படம் கண்டிப்பாக பார்ப்பேன் தான் நினைக்கிறேன்.